வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 7301 போஸ்டிங் அப்படின்றது group4க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போக இப்போ பார்த்தீங்கன்னா 2539 பணியிடங்கள் அப்படின்றது எக்ஸஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2500 போஸ்டிங் அதிகரிக்கும், ப்ளஸ் இது போக இன்னமும் வேகன்சி அதிகரிக்கலாம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் ஒரு 1000 வேகண்டோ அல்லது இன்னும் ஒரு 2000 வேகண்டோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கட் ஆஃப் அப்படின்றது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 160-170 முன்னாடி கட் ஆஃப் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு 2000 வேகண்ட் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 140 வரும், அந்த ரேஞ்சிலலாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் தான், அதாவது இப்போ ஒரு 165 அப்படின்னு பிசி கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவ்வளோ கட் ஆஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 164 அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மார்க்கில் ஒரு 5000 பேராவது அங்கே இருப்பாங்க. ஸோ நமக்கு வேகன்சி ஆட் ஆகிறதே வெறும் 2500. ஸோ அப்படி ஒரு பிசி கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போதே இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5000 வேகண்டோ இன்னும் 10000 வேகண்டோ ஆட் ஆனாலுமே மினிமம் உங்களுக்கு 2-3 மார்க் தான் வந்து கட் ஆஃப் மார்க்ன்றது வேரி ஆகும். அதாவது பழைய வேகன்சியும் இப்போ புதுசாக இன்னும் 2000 வேகண்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு 2-3 மார்க் தான் வந்து வேரி ஆகுமே தவிர, ஏன்னா 2-3 மார்க்கில் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கன்றதே நம்மளால் சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான பேர் நபர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 மார்க் தான் வேரி ஆகும், அதில் 50,000 ரேங்க் பின்னாடி போகும். ஏன்னா உங்களோட ரிசல்ட் வந்தப்போ நீங்களே பார்க்க முடியும். அதை உங்களோட நண்பர்களோட மார்க்கையும் எடுத்து பாருங்கள், உங்களோட மார்க்கையும் எடுத்து பாருங்கள், அதில் கம்யூனிட்டி ரேங்க், ஓவரால் ரேங்க்கு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா ஒரு மார்க்கில் கிட்டத்தட்ட 2000 அல்லது 3000 நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபேக்கான கட் ஆஃபு, ஒரு 140 போதும், 130 போதும், அந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க. மேக்ஸிமம் என்ன கட் ஆஃப் இதுக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதிலிருந்து ஒரு மார்க் அல்லது ஒரு 1/2 மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மிஞ்சி போனால் ஒரு 2 மார்க் வந்து முன்னாடி இருக்கிற கட் ஆஃபை விட இப்போ கம்மி ஆகலாம். அதுக்கு மேலே ஸ்பெஷலாக யாருக்கும் ஆகாது. என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி, என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா கம்யூனிட்டிலையுமே போட்டி இருக்குது. அதனால் நான் இந்த கேட்டகரி எனக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே 2 மார்க்கு மேலே அதிகமாகலாம், ரொம்ப கீழெல்லாம் போகாது மார்க்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.